எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னே? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னே? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்த சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்திங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேளு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேளு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை, மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடைஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா, பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன், வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இதை நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னு நான் பையன். பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நெஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார்.
அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார். அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீறலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா. உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது? நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன். நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால் நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பலை. அவர் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாட்டிகிட்டு இருந்தானே, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னு அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோடய உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானா. உலகத்தில் எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்லை, அது மாதிரி தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிக்கிட்டு இருக்கணும்ல, அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை. அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்கிறப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க,
களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானாக வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார், அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்போ தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். காலு தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சி பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்போ தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து யோசித்து பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் நானான். ஒரு ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில் 1000 பொற்காசுகள் வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவே. சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா. இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான், இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார், வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர்.
இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்குற? நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிகிட்ருக்குற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன், இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒரு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்ணுறது வந்து பொருத்தமாக இருக்கும், எல்லாத்தையும் இழக்கும்போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை, இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும், கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளால் ஒருத்தர் ஒரு 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர். வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம்தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது, அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது, எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையாம். இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம், டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்துலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாரான் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க,
அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டான், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவு தான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சுருக்கிறான், அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான், கையில் இருந்த மண்பாண்ட சில்லை கொடுத்தான். ஐயா இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி, ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுகிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னான், அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடிஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம். எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள், நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம், ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது, அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான், இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம், இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டுது.
இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். அதுவும் குளிர்பதன பெட்டியில், அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் ஆய்வேன். இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுவிட்டது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல. தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டை விட்டு வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு, குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது, தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம், இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போது அண்ணாந்து பார்க்குது, வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே இது பார்க்குது, இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான், ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல, ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது, புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் நடுங்கிடுவான், எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி, சரி இனிமே நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்போ சொன்னார், இதை பாருப்பா, நீ வீட்டுக்கு போகலாம், நேராக வீட்டுக்கு போ,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன், தைரியமாக புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசாக நிமிந்து பார்க்குறான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது, அவ்வளவுதான். இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது, திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது, அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன்னா. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமே நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன். நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது, அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம்.